ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்ல பயங்கர ஃபன் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. சோ அது நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு ஸ்பாட்ல? நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும், மோனிஷா சரிதா மேம் ஆல்சோ இஸ் ஆக்சுவலி வெரி ஃபனி. நிறைய ஃபனி ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சுட்டா சேர் போட்டு எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். ஸோ இவன் மேம் மிஸ்கின் சார் கிட்ட லைக் வி டிட் ஹேவ் அ சான்ஸ் டு வொர்க் சார். பட் எஸ் எஸ்கே சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டா, என் கதை சொல்லும் போது வந்து அதித்தி கேரக்டர் இல்லை, அதாவது ஹீரோயின் கேரக்டரே இல்லை, ராஸ்கல் சீரியஸாக எழுதி தொலைச்சிட்டான். நான் சொன்னேன், ஏப்பா நீ யார் படம் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். சார் சிவகார்த்தியன். ஏப்பா சிவகார்த்தியன் இருக்கும்போது வந்து உனக்கு வந்து ஒரு சின்ன பையன், நல்ல பையன், அழகான பையன், அவனுக்கு ஒரு பேர் வேணாமடா, ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் வேணாமடான்னு சொன்னேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து சொல்லி சிவாவை கன்வின்ஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் சிவாவே கன்வின்ஸ் பண்ணிட்டான், அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்களே கதை சொல்லி பயங்கரமாக. அப்புறம் நான் சொன்னேன், தப்பு தம்பி தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, நீ ஷுட் ஆட் ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது வந்து படத்தை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், அது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஐ திங்க் ஏன்டா அதெல்லாம் சொல்லி எனக்கு கிரெடிட் வாங்கி கொடுக்க மாட்டேன் சொல்லவே இல்லை. சொல்ல போனா அவன் முன்னால இல்லடா கண்ணா, அவன் சார் சொல்றதுலாம் அப்படியே குழு குழுன்னு இருக்குங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.